வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. 2022 கடைசி வாரம், அதாவது கடைசி மாசத்துல கடைசியில இருக்கிறோம். ஸோ அதுல மொபைல் ஆஃபர் உங்களுக்கு பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலயுமே கொடுத்துருக்காங்க. பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி 24th டிசம்பர்ல இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் போட்டுருக்காங்க. சேம் டைம் அமேசான்ல பாத்தீங்கன்னா ஃபேப் ஃபோன்ஸ் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி 23rd டிசம்பர்ல இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் போட்டுருக்காங்க. ஸோ அமேசான்ல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கார்டு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் பேங்க்ஸ் இல்லாமல் ரெண்டு வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பேங்க், நமக்கு வாயில் நுழையாத பேங்க்லாம் புதுசு புதுசாக இருக்குங்கிறது இவங்க கொடுக்குற பேங்க் ஆஃபர் வச்சு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த விதத்தில் ஒரு சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2023 ஜனவரியில் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆக போது ஒரு ஒரு பிராண்டில் இருந்தோம். ஸோ அதனால் புதிய மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய மொபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இல்லை பழைய மொபைல்லே ஒரு நல்ல டீல் கிடச்சிதுன்னா வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கையில் கேஷ் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் புதிய மொபைலுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ புதிய மொபைல் பார்த்தீங்கன்னா போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலுமே வந்து உங்களுக்கு புதிய மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது ஜனவரியில். ஸோ அதனால் புதிய மொபைல் வாங்குறவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ பழைய மொபைலில் ஆஃபர் ப்ரைஸில் ஏதாவது பெஸ்ட் டீல் போடுறாங்கன்னா நிறைய மொபைல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சிலது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம், மற்றது ஒன் பை ஒன்னாக பெஸ்ட்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னாக்கா அதை பர்டிகுலராக நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 Plus அப்படிங்கிற மொபைல், 5G மொபைல். ஸோ அதோட 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 60,000 அப்படின்னு போடுறாங்க. பட் ஆஃபரில் என்ன ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ எந்த மொபைல் வாங்கினாலும் நீங்கள் கார்டு ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட், அது தேவைப்படாது. ஸோ S22 ப்ளஸ்ன்னு ஒரு மொபைல் இருக்குது, வெறுமனே S22 ஒரு மொபைல் இருக்குது. ஸோ S22 Plus தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு கார்டு ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துறோம். இந்த கேலக்ஸி S22 Plus மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 போடுறாங்க, 8GB RAM 128GB வேரியன்ட். நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 52,000 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சூப்பரான சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆஃபராக ஒரு 5,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அண்டு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஃபெடரல் கிரெடிட் கார்டு ஆன் ஆர்டர்ஸ் அப்படின்னு போடுறாங்க. 5,000 மேலே தான் நமக்கு இந்த ஆர்டர்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஃபெடரல் கிரெடிட் கார்டு எத்தனை பேர் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி யாருக்காவது கிடைச்சது, இன்கேஸ் கிடைச்சிது அப்படின்னா சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபெடரல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3,000 கட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 52,000 இந்த மொபைல் உண்மையிலே ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு 60,000 போட்டிருக்காங்க. ஸோ 52,000 உங்களுக்கு S22 வாங்குறத விட S22 Plus பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். பெரும்பாலும் நான் வந்து சாம்சங் வீடியோஸ் நிறையா போட மாட்டேன், ஏன்னா பெஸ்ட் மொபைல்ஸை சாம்சங்கில் செலக்ட் பண்ணால் நீங்கள் S சீரியஸ் தான் செலக்ட் பண்ணணும். அப்படி S சீரியஸில் ஆஃபரில் இந்த மொபைல் இருக்குது, அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ S சீரியஸ் நீங்கள் மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சாம்சங்கோடைய உண்மையான அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த M சீரியஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. S சீரியஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 50,000-60,000 விற்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா எப்பயாவது உங்களுக்கு ஒரு 30,000 அந்த FE அப்படிங்கிற எடிஷன், ஃபேன் எடிஷன் அப்படிங்கிறத சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை ஆஃபரில் நீங்கள் வாங்கலாம். பட் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 52,000 கிடைக்குதுன்னா, அதுவும் சாம்சங்கில் கிடைக்குதுன்னா சூப்பரான சாய்ஸ் தான். ஸோ யூசர் ரிவ்யூ ரொம்பவே பக்காவாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாம்சங்கில் நீங்கள் 52,000 இந்த S22 Plus வாங்கினீங்க அப்படின்னா டப்பாவில் உங்களுக்கு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டப்பாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க, ஒரே ஒரு மொபைல் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஒரே ஒரு டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுக்குறாங்களாம். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 52,000 இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி S22 Plus இப்படி இந்த மொபைல் நேமை நீங்கள் OLX போட்டு பாருங்கள். இல்லை செகண்ட்ஸ் யூடியூபர் வீடியோ, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதில் போட்டு பார்த்தீங்கன்னா 52,000 தான் உங்களுக்கு புதுசு. ஸோ இதை விட கம்மியாக எவ்வளோ தான் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழசை வாங்கலாமா புதுசை வாங்கலாமா அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய கருத்து, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மொபைலை புதிய மொபைலாக செலக்ட் பண்ணுறது தான் மை சாய்ஸ். ஸோ அதனால்
இந்த மொபைல் சாம்சங் பிரியர்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான டீலா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் மொபைலை நாம ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.